ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ இந்த ஹோரை சீரீஸாக நம்ம பண்ணலாம் சொல்ல வகையில் இன்னைக்கு நம்ம சூரிய ஹோரைக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் நாம் போன இதுலயே இந்த ஹோரைனா என்ன இது மூலமாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நேற்று எபிசோடில் நம்ம பார்த்துருக்கோம் அதை நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான விஷயங்கள் கிடையாது இப்போ நான் சொல்லி அந்த வீடியோவில் சொன்னது தான் உண்மை நல்ல ஆழ்ந்து ஜாதகம் பார்த்து ஹோரை பார்க்கக்கூடியவர்கள் அதை தான் பண்பட்ட நபர்கள் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த சூரிய ஹோரைக்கு வாங்க அப்படிங்கும்போது நேற்று எபிசோடு ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி இதில் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதையும் பார்த்துட்டு இந்த சூரிய ஹோரைக்கு வந்துடுது உங்களுக்கு ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும் அப்போ இந்த சூரிய ஹோரையில் வரும்பொழுது என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று எபிசோட்லேயே சொன்ன மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நூறு சதவீதம் நடக்கும் அப்போ என்ன பண்ணலாம் புது விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கும் புது விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஜெயிக்கும் ஜெயிக்கும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் அதே மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் ஒரு காரியத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீர்கள் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் ஒரு உங்களோட பதவியிலேயோ பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தில் இருக்கிறவங்களோ அரசு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறவங்கள போய் நீங்கள் பார்க்கணும் அவங்க மூலமாக ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த காலங்களை நீங்கள் சூரிய ஹோரையை பயன்படுத்திக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இதுக்காக புது வீடுக்கு நான் புது மனை புகுவிழா அந்த நேரத்தில் பண்ண பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எதிரியோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு வச்சுக்கலாமே அந்த எதிரி ஒரு ரொம்ப பெரிய தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ அவங்கள உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உங்கள் ஜாதகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இந்த சூரிய ஹோரையில் போய்ட்டு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ அரசு சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த திட்டமிடக்கூடிய சூழ்நிலையும் அந்த டயத்தில் நீங்கள் போய் மீட் பண்ணக்கூடிய விஷயங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக மாறும் இதுலேயே நீங்கள் இன்னொரு விஷயம் சூட்சமமாக சொல்லிக் கொடுத்துறேன் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சூரியனுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நட்பு கிரக ஹோரைகள்னு உண்டுங்க அதாவது நட்பு கிரகங்களை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஹோரைகள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருங்கிறத நீங்கள் இன்னொரு சூட்சம ரீதியாக ஆழ்ந்து போகிறவங்களுக்கு இது புரியும் சூரியனோட கணக்குக்கு வரும்பொழுது சந்திரனும் சரி அதே மாதிரி செவ்வாயும் சரி குரு பகவானும் சரி இந்த ஹோரைகளில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இதில் நீங்கள் என்ன பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணும் செவ்வாயின்னு வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்குரிய காலங்கள் கடனுக்குள்ள விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது வெற்றியை கொடுத்துரும் இந்த மாதிரி கணக்குகள் இதையும் நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு வேளை உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கக்கூடிய காலங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்க இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும்னு வரும்போது இதுக்கு சமமான இது ஹோரைன்னு இருக்குங்க இந்த சமமான புதன் புதன்ஹொரை ஏன்னால் இதுக்கு வந்து பகையும் கிடையாது நட்பும் கிடையாதுன்ற உள்ள கணக்குக்கு வரும் பொழுது அந்த புதன்ஹொரையவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதையும் நீங்கள் பண்ணிக்க பொழுது ஆகலாம் அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு வக்கீலை போய் பார்க்கலாம் அந்த வக்கீல போய் பார்த்துட்டு அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளர் சம்மந்தமான விஷயங்கள் டெக்னாலஜி சம்மந்தமாக ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு நல்ல தகவல்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த காலங்களில் புதன் ஹோரையில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது தான் கணக்கு அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த சூரிய ஹோரையில் வருது இப்போ ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அதில் நீங்கள் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய ஹோரைகள்லையும் நீங்கள் செய்தால் இது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி அந்த டயத்தில் வந்து அதுக்கே பகையான விஷயங்கள்னு சில கணக்குகள் உண்டு இல்லையா அப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்ரன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனி ஈஸ்வர பகவான் இந்த ஹோரைகளில் வரும்பொழுது மேக்சிமம் இதை அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு வேளை இதை ஆழ்ந்து போகணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஹோரை கணக்குன்றது வேறு இப்போ சுய ஜாதகத்தை வைத்து உங்களுக்குள்ள உங்கள் ஜாதகத்தோட அடிப்படையில் பார்த்துட்டு ஜெயிக்கக்கூடிய சூட்சம வழிபாடு இது உண்டு அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஒருவேளை நீங்கள் பிறந்த நாள் வந்து நீங்கள் பிறந்த நாள்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்தில் பார்த்தீங்க அந்த டே ஆஃப் பர்த் வந்து ஒருவேளை சனி ஹோரையில் நீங்கள் பிறந்திருந்தால் சரிங்களா அந்த சனி ஹோரையில் பிறந்திருந்தால் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா செய்ய வேண்டாம் இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் ஒருவேளை நீங்கள் அந்த டயத்தில் சுக்கர ஹோரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சூரிய ஹோரையில் இல்லை பண்ண முடியல இந்த காரியங்கள் செய்ய முடியலனாலும் ஒருவேளை சுக்கர ஹோரையில் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே ஒருவேளை இதுக்கு பாதகமாக இல்லை நான் அந்த இதெல்லாம் பிறக்கலை பட் அந்த காரியங்களை நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த புதனில் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் சனீஸ்வர பகவானோட ஹோரையில் அந்த முடிவு எடுக்க போகிறீங்க சுக்கராச்சாரியாரோட தன்மையில் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு யார் தேவத்தையோ அந்த தேவதையோடு வழிபாடு பண்ணிக்கிறதும் அதே மாதிரி அந்த வழிபாடுகள்லாம் அந்த சுவாமியை கும்பிட்டுக்கிறது ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுக்கிறது உங்கள் குல தெய்வத்தை வழிபட்டுக்கிறது அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதாவோட வழிபாடை பண்ணிவிட்டு இந்த காரியங்களை இந்த ஹோரையில் நீங்கள் செய்யும் பொழுது நீங்களும் ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஹோரை பார்த்து செயல்பட்டு திட்டமிட்டு போகக்கூடியவர்களோட தோல்விகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் வெற்றிகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து புரியாது பட் இதுலேயே ஆழ்ந்து போகிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது புரியும் அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் டேக் கேர் பண்ணி டேக் கேர் பண்ணி நீங்கள் போக போக ஒன்று ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக பத்து நல்ல விஷயம் நடக்குங்கிறதும் உண்மையே அதே மாதிரி நம்ம முன்னாடி மாதிரியே தான் நம்ம சிவலிங்கங்கள் அன்பாக எல்லாேருக்கும் பானலிங்கம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் வேணுங்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அதே மாதிரி இதில் நிறைய பேருக்கு அந்த ஹோரை பற்றி நிறைய புரியாமல் இருக்கும் அதை எளிமையான மெத்தடில் சரிங்களா அதில் இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி நம்ம அதை நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் உடனே அனுப்பிச்சி எனக்கு உடனே தர முடியாது பட் நீங்கள் என்னை கேட்டீங்க வாட்ஸ்அப்பில் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி பண்ணணும் இப்போ நான் பேசுறது பாதி பேருக்கு புரியும் இல்லை கற்றுக்கணும்னு கூட ஆசை இருக்கலாம் பட் புரியாமல் கூட இருக்கலாம் அந்த சார்ட்டை நீங்கள் பார்க்க 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 உங்கள் கையிலேயே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கும் பொழுது ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம்ங்க அதையும் நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம் நான் என்கிட்ட போஸ்ட் கார்டு மாதிரி நான் ப்ரிண்ட் அடிச்சு கொடுக்க மாட்டேன் வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றேன் வேணும்னா நீங்கள் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அன்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க இந்த ஹோரையை பற்றி நான் ஜ சுய ஜாதகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு இது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தை போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போ என் எங்கள்கிட்ட வரீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கணும்னா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுவோம் இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டேயும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கிரக அரசர்கள் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் சூட்சம ரீதியாக வழிபாடுகள் செய்யும் பொழுது வெற்றிகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டான்பர்களே நாளை சந்திர ஹோரை பற்றி விரிவான விளக்கங்களுடன் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்